Hello friends, இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஐப்ரோ டாட்டூ தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஐப்ரோல ஹேர் இல்லாம இருக்கோ அவங்களுக்கான ஒரு ஹெர்பல் டாட்டூ தான் பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்டை வச்சு ஹோம் ரெமெடி தான் இது. இதை நம்ம போடுறதுனால ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும், அதே நேரம் டாட்டூ போட்ட மாதிரி நம்ம ஐப்ரோவில் நல்லா ஸ்டிக் ஆயிரும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய ஐப்ரோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ரெமெடி யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என் புருவம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சேலஞ்சிங் வீடியோவாக நான் ஒரு 5 டேஸ் தொடர்ந்து இதை போட்டுக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய முடியில ஒரு சைடு மட்டும்தான் போட்டிருக்கேன், வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக. இந்த சைடு நல்ல டார்க்காக இருக்கும், இந்த சைடு ரொம்ப டல்லாக இருக்கும். இது தொடர்ந்து நம்ம போடுறதுனால நம்ம ஐப்ரோ நல்ல டார்க்காக பிளாக் கலராக இருக்கும், அதே மாதிரி ஐப்ரோவில் ஹேரும் க்ரோத் ஆகிருக்கும். டெய்லியும் ஒரு 2 மினிட்ஸ் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் மறக்காமல் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். தொடர்ந்து ஒரு 5 டேஸ் அப்ளை பண்ணிட்டாலே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இது ஹெர்பல் டாட்டூங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் அலர்ஜி எதுவும் வராது. அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாம் ஃபஸ்ட்டு டே நான் போடுறேன் என்னோடய புருவத்தில். இதுக்காக ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு இதை டிப் பண்ணிவிட்டு என் ஐப்ரோவில் அப்ளை பண்ணுறேன். இது முதல் நாள். இதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து 2வது நாள் போடுறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கும், 3வது நாள் 4வது நாளுங்கிறப்போ நல்லாவே ஒரு கலர் பிளாக் கலர் அப்ளை ஆகிரும், நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். இதை நீங்களும் எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல எப்படி நம்ம இந்த டாட்டூவை நம்ம ஐப்ரோவில் அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்ஸோ இல்லை ஸ்டிக்கோ எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டாட்டூவை டிப் பண்ணிவிட்டு ஐப்ரோவில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் வந்து வாட்டர் எதுவுமே படவே கூடாது. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். அதே மாதிரி தான் 2வது நாளும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதலே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஐப்ரோவுக்கு இந்த டாட்டூவை அப்ளை பண்ணிவிட்டு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நாள் போட்டதுக்கப்புறம் என் ஐப்ரோ பாருங்கள், ரைட் சைடு மட்டும்தான் போட்டிருக்கு, ரைட் சைடு நல்லா டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர்றதுனால ஹேரும் நல்லா க்ரோத்தாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்டிக்காக இருக்கும், டாட்டூ போட்ட மாதிரியே இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு இரும்பு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆனதுமேமும் டேட்ஸோட சீட்ஸை ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இந்த சீட்ஸை போட்டு நல்லா பிளாக் கலராக வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவேவும் கிராம்பு 10 எடுத்து அதையும் போட்டுடணும். முதல்ல டேட்ஸோட சீட்ஸை போட்டுடணும், அதுக்கப்புறம் தான் இதை போடணும். ஏன்னா டேட்ஸோட சீட்ஸ் வந்து ரொம்ப திக்காக டார்க்காக இருக்கும், அதனால் அது பிளாக் கலராக வரணுங்கிறதுக்காக அதை முதல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிராம்பும் 10 போட்டுட்டு அது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கரும் சீரகம், இந்த 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய முக்கியமான பொருள் இதுதான், ட்ரை ஆலுவேரா பீஸ். இந்த ட்ரை ஆலுவேராவை நம்ம போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல பிளாக் கலர் கிடைக்கும். இதுதான் நம்ம ஹேருக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகுறதுக்கும் கலர் கொடுக்கறதுக்கும் ஒரு பைண்டிங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை ஆலுவேராவும் போட்டு இதை 4ஐயும் நல்ல பிளாக் கலராக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் பிளாக் கலர் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் ஹீட் கம்மியாகிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா ஹீட் கம்மியானதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும், ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும். இப்போ சீட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பவுடர் ஆக்கியாச்சு. ஃபைன் பவுடர் ஆனதை ஒரு ட்ரையான பாட்டில் எடுத்துக்கணும். அந்த பாட்டிலில் இந்த பவுடரை போட்டு வச்சுக்கிட்டு இது கூட நாம் சேர்க்கக்கூடிய ஆயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பவுடரோட இந்த ஆயிலும் ஆட் ஆகிட்டு நல்ல ஒரு கலரும் நமக்கு ஐப்ரோவில் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக 1-2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் இந்த பவுடரோட ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவேவும் இது கூடவேவும் நம்ம கேஸ்டர் ஆயிலையும் சேர்த்துட்டு கருஞ்சீரகம் ஆயில், இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நம்ம ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் பிளாக்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கருஞ்சீரகம் ஆயில் எல்லா ஒரு மார்க்கெட்லேயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை வாங்கிட்டு இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலை இந்த பவுடரோடு சேர்த்து நல்லா இந்த 3 ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இந்த பவுடரோட மூணு ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 hours அப்படியேவும் நம்ம இதை வச்சிடணும். இதை நல்லா 5 hours அப்புறம் தான் நாம் எடுத்து யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. 5 hours அப்புறம் ஒரு பட்ஸ் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை நீங்கள் ஸ்டிக்கு இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோவில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். தொடர்ந்து 5 நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும், நம்ம ஐப்ரோ அவ்வளோ டார்க்காக இருக்கும், ஐப்ரோ ஹேரும் நல்லா க்ரோத் ஆகிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அடர்த்தியான புருவம் வேணுங்கிறவங்களும் டார்க்காக புருவம் வேணுங்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே டேட்டூ போட்ட மாதிரியே இருக்கும். இது ஹெர்பல் டேட்டூ, இது எந்த விதமான அலர்ஜியும் நம்ம ஸ்கின்னுக்கு வராது. அந்த அளவுக்கு பியூரான ஹெர்பலான ஒரு டேட்டூவாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.